இந்தியா என்ற நமது நாட்டின் பெயரை பாரதம் என்று மாற்ற ஒன்றிய அரசு திட்டம். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் பெயர் மாற்றத்துக்கான தீர்மானம் கொண்டு வர முயற்சி. இந்தியா என்ற சொல்லே பாஜகவை மிரட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். 9 ஆண்டுகளில் நாட்டின் பெயரை மட்டுமே பிரதமர் மோடியால் மாற்ற முடிந்ததாகவும் விமர்சனம். தேர்தல் தோல்வி நிச்சயம் என்பதால் நாட்டின் பெயரை மாற்ற பாஜக முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி என்ற பெயரால் பாஜகவுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதாக விமர்சனம். சனாதனம் குறித்த சர்ச்சையில் பாஜகவின் நிலைப்பாட்டை ஆதரிக்க எடப்பாடி பழனிசாமி தயக்கம். மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பிய போதும் அதிமுக ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி என விளக்கம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா தலைமையிலான 15 பேர் கொண்ட பட்டியல் வெளியீடு. உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் நட்சத்திர பந்து வீச்சாளர் அஸ்வினுக்கு இடம் இல்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வீரர் கூட இடம் பெறாததால் ரசிகர்கள் அதிருப்தி. தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட அரிய வகை மலைப்பாம்பு குட்டிகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். பழனியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் குப்பையில் கொட்டிய விவசாயிகள். கடந்த மாதம் 200 ரூபாய் வரை விற்ற 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கும் குறைவாக விற்றதால் வேதனை. பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இருவர் கைது. 4 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. சுற்றுலா பயணிகள் குளிக்க விதித்திருந்த தடை நீக்கம். நீண்ட காலமாக சிறையில் உள்ள 49 பேரை நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுவிக்க கோரிய வழக்கு. முதலமைச்சரின் பரிந்துரை குறித்து ஆளுநர் இன்னும் முடிவெடுக்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் விளக்கம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான நிபந்தனை விதித்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமிழ்நாடு அரசு கடிதம். தேர்வு குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்ப்பது அவசியமில்லை என்றும் பதிலடி. ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. விசாரணையை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க நீதிபதிகள் உத்தரவு. பரப்பன் அக்ரஹாரா சிறையில் சொகுசு வசதிக்காக லஞ்சம் கொடுக்கப்பட்ட விவகாரம். சசிகலா இளவரசிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து பெங்களூரு நீதிமன்றம் அதிரடி. 1 கிலோ பசும் தேயிலைக்கு 33 ரூபாய் வழங்க கோரி நீலகிரியில் 5வது நாளாக தொடரும் வேலை நிறுத்தம். கோரிக்கையை ஒன்றிய அரசு நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. சத்தியமங்கலம் அருகே கனமழையால் பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம். சர்க்கரை பள்ளம் ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் கிராம மக்கள் அவதி. சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு அம்பேத்கர் பேரன் ஆதரவு. தீண்டாமையை வலியுறுத்தும் சதான் தர்மத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் பிரகாஷ் அம்பேத்கர் கேள்வி. இந்தியா பாகிஸ்தான் மோதும் டிக்கெட்டுக்கான மறு விற்பனையில் கொள்ளை லாபம். 2 இருக்கைகளுக்கு 57 லட்சம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.